ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க டெனசிங்கிற ஸ்டேட்ல நாஷ்வில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சார்லஸ் அண்ட் விர்ஜீனியா அப்படிங்கிற சந்தோஷமான ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு. முதலாவதா சார்லஸ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். ரெண்டாவதா 1965 மர்சியா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ரெண்டாவதா ஒரு பெண் குழந்தை பிறக்க விட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. இவங்க இருந்துட்டு இருக்க அந்த ஏரியா ரொம்ப சேஃபான கம்யூனிட்டி. இது வரைக்கும் அந்த ஏரியாவில் பெரிய லெவலில் எந்த ஒரு கிரைமும் நடந்ததில்லை. அதனால இப்ப நம்ம ஊர்ல எப்படி இருப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஈவென்ட் நடந்தா போய் ஸ்வீட் கொடுக்கறது, ரொம்ப கேஷுவலா பேசுறது, இவங்க அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க இவங்க வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி எப்படி கேஷுவலா இருப்போமோ அந்த மாதிரி தான் இந்த ஏரியால கிரைம் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லா நெய்பர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கம்யூனிட்டியில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத அப்போ அவங்க உணர்ந்திருக்கல. 1975 பிப்ரவரி 25 இந்த மர்சியாவுக்கு 9 இருக்கும்போது அவங்க அம்மா விர்ஜினியாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு ஒரு முன்னாடி ரோடு இருக்குது, அந்த ரோடை தாண்டி இன்னொரு வீடு இருக்குது, அதில் மேரிங்கிற ஒரு பெண்மணி இருந்துட்டு வராங்க. அவங்க அந்த குடும்பத்துக்கு ரொம்ப க்ளோஸ். இவங்க கையில் கொஞ்சம் குக்கீஸ் வச்சுக்கிறாங்க. இந்த மர்சியா அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தான் கையில் வச்சிருக்க குக்கீஸை எதிர்த்த வீட்டில் இருக்க தன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஆன்டி மேரிக்கு நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாயங்காலம் கரெக்டாக 5:30 அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே பார்த்துப்போ, ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணேன், திரும்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துருங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கையில் அந்த குக்கீஸ் பாக்ஸை எடுத்துட்டு அந்த மேரிங்கிற பெண்மணிக்கு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போது ரோட்டை தாண்டி அந்த மேரிங்கிற பெண்மணி அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் மர்சியாங்கிற இந்த 9 பொண்ணு முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்க தள்ளி நின்று பார்க்குறாங்க, இந்த பொண்ணு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, இது வரைக்கும் இவனை நம்ம பார்த்ததே இல்லையே, கையில் குக்கீஸ் பாக்ஸ் கூட வச்சுருக்கேன், நம்மளுக்கு கொடுக்குறதுக்காக தான் வருதுன்னு பார்த்தா இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, யாராவது தெரிஞ்சவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரிங்கிற பெண்மணியும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மேரி வீட்டுக்குள்ள போய் 1/2 ஆச்சு, அது வரைக்கும் மர்சியா இவங்க வீட்டு குக்கீஸ் கொடுக்க வரலன்னு சொல்லவிட்டு அந்த மேரி திரும்பவும் வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க. இப்போ அந்த ஏரியாவே மயான அமைதியா இருக்கு. மர்சியாவையும் காணோம், அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அந்த நபரையும் காணோம். இந்த டைத்துல குக்கீஸ் கொடுக்க போன தன்னோட பொண்ணு வரலையேன்னு அவங்க அம்மா விர்ஜினியாக்கு டவுட் வந்து வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க. அவங்க பொண்ணு இல்ல, எந்த வீட்டுக்கு குக்கீஸ் கொடுக்க போகணும்னு நினைச்சாங்களோ அந்த மேரிங்கிற பெண்மணி வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கேயும் அந்த 9 சிறுமி மர்சியா வரலங்கிற மாதிரி மேரி சொல்றாங்க. இப்போ அவங்க அப்பா சார்லஸ் அண்ட் விர்ஜினியா ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரோட வீட்டு கதவையும் போய் தட்டுறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக கத்தி கத்தி மர்சியா மர்சியான்னு கூப்பிட்டு தேடுறாங்க. பட் எங்கேயுமே இந்த மர்சியாவை கண்டுபிடிக்க முடியல. இப்படியே கொஞ்ச நேரம் அப்படி உருண்டோடி போகுது. 6:30 ஆகுது, 7:30 ஆகுது, 8:30 ஆகுது. தன்னோட குழந்தைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சார்லஸ் தன்னோட பொண்ணு மர்சியா மிஸ் ஆயிட்டான்னு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு. இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கிரைம் நடந்ததில்லை, அதனால் அந்த ஏரியா மக்களே பரபரப்பாக இருக்காங்க. அடுத்த 20 ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் அந்த ஏரியாவுக்கு வந்து ஈவன் இந்த மர்சியாவோட வீட்டு வாசல்லையே ஒரு கேம்ப் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே மர்சியாவை சல்லடை போட்டு தேடுறாங்க. ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தேடுறாங்க. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ரொம்ப இன்டீரியராக போய் தேடுறாங்க. பக்கத்தில் இருக்க லேக்கு, புதரு, வுடன் ஏரியா அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே இந்த மர்சியாவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, கடைசியா மர்சியா யார் கூட முகம் தெரியாத ஒரு நபர் கூட நின்று பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நபர் தான் அவங்கள கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் அந்த நபரை நேருக்கு நேராக பார்த்த ஒரே ஆள் மேரி அப்படிங்கிற அந்த எதிர் வீட்டு பெண்மணி தான். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தூரமா நின்று பார்த்தேன், பட் என்னால் சரியா அடையாளம் தெரியல, ரொம்ப வேகாக தான் அந்த முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் அவனோட முடி மட்டும் கொஞ்சம் பரட்டத்தல மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேரி மட்டுமல்ல, அந்த ஏரியாவுக்கு 2-3 ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2-3 நாளா சந்தேகப்படும்படியா இந்த மாதிரி பரட்டத்தல இருக்கிற மாதிரி ஒரு நபர் இந்த ஏரியால சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-4 ஐ விட்னஸ் ஒரே மாதிரி தகவலை சொல்ல விட்டு அந்த நபர் தான் இவங்களை கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. மேரி அண்ட் அனதர் 2 பெண்மணிகள் சொன்ன தகவலை வச்சுட்டு இந்த மர்சியாவை கடத்திட்டு போன கடத்தல்காரன் எப்படி இருப்பான்ட்டு ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. வரைஞ்சி அந்த ஏரியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த கம்பாசிட் ஸ்கெட்ச்ல இருந்து இந்த குழந்தையை கடத்திட்டு போன நபரை யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அடுத்து போலீஸ் என்ன பண்றாங்க, ரிவார்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, இந்த குழந்தையோட டிசப்பியரன்ஸை பத்தி யாராவது தகவல் கொடுத்தா அவங்களுக்கு $10,000 பணம் தர்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது போக இந்த குடும்ப உறவுகள், அதாவது காணாம போன மர்சியாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் இன்னொரு $10,000 தர்றேன், மொத்தம் $20,000 தர்றோம், என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உடனே ரெடி கேஷ் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பரிசு தொகையை அவங்க அறிவி
அறிவிச்சா கூட அன்பார்ச்சுனேட்டா மர்சியா எங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் யாருக்குமே தெரியல. மர்சியா காணாம போய் ரெண்டு நாள் கழிச்சு போலீஸுக்கு ஒரு தகவல் வருது. இவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 5 மைல் தொலைவில் ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு குக்கீஸ் பாக்ஸ் கிடக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை போட்டிருக்க சாக்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே மர்சியாவை கடத்திட்டு வந்த அந்த கடத்தல்காரன் இந்த ஏரிக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள ஏதாவது பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரிக்குள்ளே ஃபுல்லாக டைவர்ஸ் தேடி பார்க்குறாங்க. அந்த ஏரியை சுற்றி இருக்கிற உடட் ஏரியாவில் தேடி பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்போ கூட இந்த மர்சியாவை கண்டுபிடிக்க முடியல. ஏன் அந்த ஏரி கரையில் இருக்கிற அந்த குக்கீஸ் பாக்ஸும் சாக்ஸும் மர்சியாவுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத கூட போலீஸால் உறுதிப்படுத்த முடியல. இந்த மாதிரி மர்சியாவோட டிஸப்பியரன்ஸ் வழக்கில் பலவிதமான ஃபால்ஸ் ஸ்கோப் போலீஸுக்கு கிடைக்கிது. போலீஸை பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணது. இது எல்லாத்தையும் தாண்டி மர்சியாவோட அம்மா அப்பாவை இது பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு உண்டு பண்ணுது. அதுவும் ஒவ்வொரு நிமிடமும் அப்படி நகர நகர அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. நான் நிறைய வழக்கில் சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னா உடனே கண்டுபிடிக்கலைன்னா அதை உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு மிகவும் குறைவு. இப்படியே நாட்கள் போக 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 தன்னோட பொண்ணு உயிரோட வருவாளா அப்படிங்கிற பதட்டம் அவங்க அப்பா அம்மாவுக்கு அதிகரிச்சுட்டே போகுது. ஃபைனலாக மார்ச் 4 1975 இந்த கேஸில் போலீஸுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது இவங்க கம்பாசிட் ஸ்கெட்ச் வந்து பரட்டத்தலை இருக்கிற மாதிரி ஒரு நபரை தேடிட்டு இருந்தாங்க. அந்த நபரை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த நபரோட கம்பாசிட் ஸ்கெட்ச் ஓரளவு மேட்ச் ஆகுது. ஈவன் தூரமாக இவருந்து பார்த்த மேரிங்கிற பெண்மணி கூட எனக்கு ஷியூராக தெரியல, மேபி இவராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த நபர் தான் மர்சியாவை கடத்திட்டு போனார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸும் இல்லை, எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த நபர் இவங்களை கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லைங்கிறதுனால அவரை போலீஸால் அரெஸ்ட் பண்ண முடியல. இதுவுமே இன்னொரு டெட் எண்டா இந்த கேஸ்ல முடியுது. ஃபைனலா போலீஸ் மார்ச் 5 மோப்பநாயை வச்சு தேடி பார்க்கறாங்க. அதாவது இந்த மர்சியாவோட வீட்டு வாசல்ல இருந்து அந்த மோப்பநாய் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 15-20 அடி தான் போகுது. அதுக்கப்புறம் அந்த மோப்பநாயால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. மேபி இந்த 10-15 அடி டிஸ்டன்ஸ்ல வச்சு ஒரு நபர் மர்சியாவை கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸால யூகிக்க முடியுதே தவிர அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத யாரும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் இந்த மர்சியாவை வலைவீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருந்த அந்த விஷயம் ஃபைனலாக நடக்குது. மர்சியா காணாம போய் 1 மாசம் கழிச்சு மார்ச் 25 மர்சியாவோட வீட்டிலிருந்து 4 வீடு தள்ளி ஜான் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்துட்டு இருக்காரு. அவர் தன்னோட கரேஜை ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் அப்படி ஓபன் பண்ணி பார்க்குறாரு. பின்னாடி பார்த்த இந்த ஜான் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. அங்கே ஷவர் கர்டைன்ஸால் சுற்றப்பட்ட ஒரு சிறுமியோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஜானுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கரேஜுக்குள்ள நம்மளோட நாலேஜ் இல்லாமல் ஒரு சடலம் எப்படி வந்ததுன்னு அவருக்கு தெரியல. உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. போலீஸ் அந்த கிரைம் சீனை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, 1 மாசத்துக்கு முன்னாடி காணாமல் போன மர்சியா தான் இறந்த சடலமாக இந்த ஷவர் கர்டைனில் சுற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ எல்லாருமே ஜான் அப்படிங்கிற நபர் சந்தேக கண்ணோட பார்க்கும்போது ஜான் என்ன சொல்றாருன்னா, சத்தியமா இந்த உடல் எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஜானை பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, அதுலேயும் பாஸ் ஆகிறாரு. அப்போ இந்த ஜானோட கரேஜை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கரேஜுக்கு பேக் டோர் வழியை அக்சஸ் பண்ற மாதிரி 2 டோர் இருக்கு. அந்த டோரை அன்லாக்காக வச்சிருந்திருக்காரு. தட் மீன்ஸ் எந்த ஒரு வெளிநபரும் இவரோட கரேஜுக்கு ஈஸியாக வந்துட்டு போகலாம், அங்கே தங்கலாம், ஏன் எந்த லெவல் ஆஃப் கிரைமு கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி அவரோட கரேஜ் இருந்திருக்கு. ஸோ போலீஸ் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜானோட நாலேஜ் இல்லாம ஒரு 3வது ஒரு நபர் இந்த மர்சியாங்கிற சிறுமியை கடத்திட்டு வந்து இந்த கரேஜுக்குள்ள கூட்டிட்டு வந்து அந்த குழந்தையை ஏதோ ஒன்னு பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ இறந்து போன அந்த சிறுமியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சிறுமியோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. வந்த கொலைகாரன் இவங்க கிட்ட தவறாக நடந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. பட் அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரனோட விந்து அணுக்களை கண்டுபிடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் அவன் இந்த குழந்தைகிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். பட் இந்த குழந்தை அதுக்கு முழுவதுமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலைகாரனுடைய விந்து அணுக்கள் போலீஸ் கிட்ட இருந்தால் கூட 1970s டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப லோ லெவல் டெக்னாலஜியாக இருந்ததுனால அப்போ அவங்க கிட்ட அவ்வளோ வசதி இல்லை அப்படிங்கிறது. இந்த கொலைகாரனோட விந்து அணுக்கள் வந்து அவனோட டிஎன்ஏ வச்சு அந்த கொலைகாரனை பிடிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு.
பட் அப்படி இருந்தா கூட இந்த மர்சியா கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் போலீஸ் எவிடன்ஸா பாதுகாக்கிறாங்க. இப்போ இல்லாட்டா கூட நாளைக்கு ஒரு நாள் டிஎன்ஏ டெக்னாலஜி ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது இவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த விந்து அணுக்கள் அந்த கொலைகாரனோட டிஎன்ஏவை எடுத்து அவனை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மேலும் இறந்து போன இந்த மர்சியாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க. அதாவது மர்சியாவோட உடல் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு ஜஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்களை கடத்திட்டு போன அந்த கடத்தல்காரன் ஜான் அப்படிங்கிற நபரோட நாலேஜ் இல்லாமல் அவரோட கரேஜுக்குள்ளேயே 2 வாரம் அடைச்சி வச்சு அந்த குழந்தைக்கு தொந்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணியிருக்கான். மேலும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மர்சியா கடைசியாக காணாமல் போனப்போ இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. பட் மர்சியாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்க கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு வேறு மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக மர்சியாவை கடத்திட்டு போனதுக்கப்புறம் பல நாட்களை அவங்க உயிரோட இந்த கரேஜில் தான் அடைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, தன்னோட சொந்த பொண்ணை காணணும் அவங்க அப்பா அம்மா ஈரக்கோல நடுங்க தேடிட்டு இருக்காங்க. தன்னோட வீட்டில இருந்து 2 வீடு தள்ளி ஒரு கரேஜில் தான் தன்னோட குழந்தை அடைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத தெரியாம ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருந்திருக்காங்க. நினைச்சு பார்க்கவே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. மர்சியாவை கொலை பண்ண கொலைகாரனை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு 4-5 வருடம் இப்படியே இன்வெஸ்டிகேஷன்ல உருண்டோடி போகுது. 1979 இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது போலீஸ் இனிஷியலா இந்த மர்சியா காணாம போனப்ப பல பேரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரும்போது இவங்க வீட்டுல இருந்து 2 வீடு தொலைவில் ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு 16 வயசு பையன் இருந்திருக்கான். அவங்கிட்ட விசாரணை பண்ணும்போது அவன் முன்னுக்கு பின் முரணா நிறைய தகவலை சொல்லியிருக்கான். அவன் சொல்ற தகவல்கள் எல்லாமே கொஞ்சம் பொய்யான தகவலா இருக்க விட்டு அவனை பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அவன் என்னதான் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனா கூட இந்த ஜெஃப்ரி மேல போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்கு. பட் இப்போ இந்த கேஸ் நடந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அந்த ஜெஃப்ரிக்கு 20 வயசாகுது. அப்போ போலீஸ் ஜெஃப்ரியை இந்த கொலை வழக்கில் லிங்க் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. மர்சியாவோட உடல் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அவங்க உடலை ஒரு ஷவர் கர்டைன்ஸால் சுற்றியிருந்தாங்க. அதில் சில பெயின் துகள்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெயின் துகள்களை இந்த ஜெஃப்ரியோட வீட்லேயும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த 2 பெயின் துகள்களும் ஒரே சோர்ஸ்லேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணா மர்சியாவை இந்த ஜெஃப்ரி தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் டீம் எவ்வளவு முயற்சி பண்ணால் கூட அந்த 2 பெயின் துகள்களும் ஒரே சோர்ஸ்லேருந்து தான் வந்தது அப்படிங்கிறத அவங்களால உறுதிப்படுத்த முடியல. பட் என்ன தான் ஃபாரன்சிக் தடயங்கள் இல்லாமல் இருந்தால் கூட, என்னதான் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட, என்னதான் எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் இல்லாமல் இருந்தால் கூட, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு இருக்க ஒரே சஸ்பெக்ட் இந்த 20 வயசு ஜெஃப்ரிங்கிற பையன் தான். அதனால் இவன் தான் மர்சியாவை கொலை பண்ணியிருப்பானே அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாருன்னா இவனுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு தடயமும் இல்லை, இந்த கேஸை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது, மேலும் இவன் குற்றவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறது. வேற வழியே இல்லாம இந்த கேஸ்ல ஒரே சஸ்பெக்ட் ஆன அந்த 20 வயசு ஜெஃப்ரி அப்படிங்கிற பையனையும் இந்த வழக்குல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மேலும் இந்த மர்சியாவோட கேஸ்ல எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லை, எவிடன்ஸும் அப்படிங்கிறது இல்லைங்கிறதுனால போலீஸ் வேறு வேறு கேஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த மர்சியாவை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ யாருக்குமே இல்லை, அவங்க குடும்ப உறவுகள் கூட இல்லை. ஸோ மர்சியாவோட கொலை வழக்கு இப்போ ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த மர்சியாவை கொலை பண்ண அந்த கொலைகாரனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் போலீஸ்க்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மர்சியா கடைசியா போட்டிருந்த டிரெஸ்ல கொலைகாரனோட விந்து அணுக்கள் இருக்கிறதுனால இன்கேஸ் ஃபியூச்சர்ல டெக்னாலஜி வளரும் போது ஒரு நாள் இந்த கொலைகாரனை இந்த விந்து அணுக்களை வச்சு பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில போலீஸ் இந்த டிஎன்ஏ டெக்னாலஜி வளர்ச்சி அடையிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா 1990 டிஎன்ஏ டெக்னாலஜி கொஞ்சம் அப்படி வளர்ச்சி அடைஞ்ச அந்த காலத்துல கோல்டு கேஸ் யூனிட் இந்த மர்சியாவோட கேஸை திரும்பவும் ரீஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிற விந்த் அணுக்களோட சாம்பிளை எடுத்து அதிலிருந்து கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் காத்துட்ருக்கு. அதாவது கொலைகாரனுடைய விந்த் அணுக்கள் ஒரு 4-5 drop தான் அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அதோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதிலிருந்து டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியாது, அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போவும் அந்த கொலைகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியலைங்கிறது
இருந்ததுனால 1990 ரீஓபன் செய்யப்பட்ட இந்த வழக்கு திரும்பவும் கோல்டு கேஸ் ஆயிருது. பட் அப்பவும் போலீஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இப்போவுமே அந்த விந்து அணுக்கள் இருக்கு, பட் மேபி இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்தாதான் இந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுக்க முடியும் அப்படின்னு போலீஸ் மேலும் மேலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1998 டிஎன்ஏ டெக்னாலஜி இன்னுமே கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் இந்த மாதிரி விந்து அணுக்கள்லேருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள் ரொம்பவும் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் இருந்து பாலிமர் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு டெக்னாலஜியை வச்சு நம்ம அந்த விந்து அணுக்களை மல்டிப்ளை பண்ணி கொலைகாரனோட டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியும் சொல்லி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்றதனால 98 வருஷம் இவங்க டிரஸ்ல இருந்து இருக்கிற விந்து அணுக்களை எடுத்து ஃபைனலா அந்த கொலைகாரனோட டிஎன்ஏவை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, 33 வருடம் ஆச்சு இவங்க கொலை செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரே ஒரு விந்து அணுவை வச்சு கொலைகாரனோட டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறாங்க. பட் போலீஸ் இந்த மாதிரி டிஎன்ஏ எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டாபேஸில் செக் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இருக்க டேட்டா பேஸுக்கு பேர் கோடிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டேட்டா பேஸில் இந்த டிஎன்ஏவை ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வரும்போது ஃபைனலாக போலீஸுக்கு ஒரு மேட்ச் கிடைக்குது. எஸ், 33 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மர்சியாவை கொலை பண்ண அந்த கொலைகாரனா போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மர்சியாவை கொலை பண்ண அந்த கொலைகாரனோட பேர் 65 வயசு ஜெரோம் பேரட் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜெரோம் பேரட் ஏற்கனவே ஜெயிலில் தான் இருக்கான். ஒரு 19 வயசு பெண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக பல வருடங்கள் அவன் ஜெயிலில் இருந்துட்டு வர்றான். பட் எப்போ மர்சியா காணாமல் போனாங்களோ, கொலை செய்யப்பட்டாங்களோ, அந்த டியூரேஷனில் இவன் ஒரு வருஷம் பரோலில் வந்திருக்கான். ஈவன் அந்த டைம் அவன் எப்போ மர்சியா கொலை செய்யப்பட்டாங்களோ அதே நாஷ்வில்லி அப்படிங்கிற ஊரில் தான் அவன் இருந்திருக்கான் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. பட் இந்த ஜெரோம் பெரோட் என்ன சொல்கிறான், நான் 2-3 பெண்களை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் இருக்கிறது உண்மைதான், பட் நீங்கள் சொல்கிற அந்த மர்சியாங்கிற பெண்ணை நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன தான் சொன்னால் கூட இந்த டிஎன்ஏ எவிடன்ஸ், இந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸ், இந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸ், இந்த ஜெரோம் பெரோட் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா சார்லஸுக்கு இடைப்பட்ட காலத்தில் கேன்சர் வந்து இறந்து போயிறாரு. ஸோ கடைசி வரைக்கும் தன்னோட பொண்ணை யார் கொலை பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காம தன்னோட பொண்ணுக்கு நீதி கிடைக்காமையே அவரோட மரணம் நிகழ்ந்திருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்டாக அவங்க அம்மா வெர்ஜீனியா கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்து தன்னோட பொண்ணை கொலை பண்ணவன் யார் அப்படிங்கிற முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்திருக்கு. ஈவன் ஒரு இன்டர்வியூவில் அவங்க ரொம்ப கோபமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் கையில் துப்பாக்கி இருந்துச்சுன்னா அவனை சுட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மர்சியா கொலை செய்யப்பட்டு 33 வருடம் ஆனால் கூட அவங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டெக்னாலஜி மூலமாக நீதி கிடைச்சது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம்தான். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏங்கிறது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கும் சரி, இல்லை போலீஸ் ஆஃபீஸர் கேஸை ஹேண்டில் பண்ணுறக்கு டிடெக்டிவ் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான பொக்கிஷம் மாறியாச்சு. எவ்வளவு வருடங்கள் ஆனால் கூட கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய கருவியாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை வளர்த்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பேர் குழந்தைகளில் தவறானதுக்காங்க, இந்த மாதிரி சில காம கொடூரர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை வளர்ப்பில் நம்ம அந்த குழந்தையோட பாதுகாப்புக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழைய வீடியோஸில் நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால எனக்கு ஜஸ்ட் மைண்டில் வர ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் சொல்லிடுறேன். பிகாஸ் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலோட வியூவர்ஸோட ஒரு குழந்தையை யாரோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த குழந்தை அதை
இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த குழந்தையோட உயிர் தப்பிச்சிருக்குங்கிற மாதிரி அந்த குழந்தையோட அப்பாவை என்கிட்ட சொன்னார். அந்த டிப்ஸை நான் திரும்பவும் சொல்ல முயற்சி பண்ணுறேன். நிறைய குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவங்களை கடத்திட்டு போகும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா பதட்டம் ஆயிடுவோம். அவங்க கத்தியை வச்சோ இல்லை துப்பாக்கியை வச்சு நம்மளை மிரட்டும் போது ஒரு பதட்டம், ஐயோ நம்மளை கடத்த போகிறாங்களா அப்படிங்கிற உணர்வு வரும்போது அமைதியாயிருவோம், கத்தி கூச்சலிட மாட்டோம். ஸோ எல்லாருமே எல்லா எக்ஸ்பர்ட்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தையோ சரி அடல்ட்டோ கடத்துறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் கத்தி கூச்சலிட்டு உதவி கேட்கணுமா. அப்படி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய டிப்ஸு. இவன் நிறைய டிப்ஸ் இருக்குது, அதை நான் சப்சீக்வெண்ட் வீடியோவில் போடுறேன். பட் என் மைண்டில் வர ஒரே ஸ்டெப்ஸ் தான் உங்கள் குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க. யாராவது கடத்த முயற்சி பண்ணாங்கன்னா பயப்படாமல் தைரி எவ்வளோ முடியுமோ உடம்புல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதை வச்சு கத்தி கூச்சலிட்டா உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி மர்சியா அதை பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மர்சியாவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.